ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. படம் பார்த்துட்டு வெளில வந்தது ஹாப்பியாக இருந்துச்சு. தலையை ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு டோனில் பார்த்தது. ஸோ மல்டிபிள் இதில் இருந்தார், ஒரு சைலண்ட் இது இல்லாமல் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு படம். காமெடி டான்ஸுக்காக இருக்கட்டும், ஜேர்னல் வந்து கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வேறு லெவல் ஜி, செம்ம லேக் சொல்ல வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டெல்லாம் வேறு லெவல். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் கதையே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃபில். அங்கங்கே சின்ன சின்ன ட்விஸ்ட்லாம் இருக்கும், சூப்பராக இருந்துச்சு அது. அதே நேரத்தில் வில்லனுக்குமே செம்ம இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃபில், ரொம்ப சூப்பராக இருந்தது. எந்த இடத்துல மாறும் அப்படின்றதே தெரியாமையே தான் போச்சு. தென் செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பப்ளிக் அவேர்னஸ் ஃபுல்லாக, எந்தளவுக்கு மக்கள் அந்த பேங்க் மேலே கிரெடிட் கார்ட்ஸு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஸோ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, லேட்டஸ்ட்லாம் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஸோ அந்த விஷயம்லாம் டீட்டெயில்டாக, எச் வினோதை பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலிங் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருப்பேன், எப்போவுமே எதிர்பார்ப்பேன் அவர் படத்தில். தீரன் அதிகாரத்துக்கப்புறம் இந்த படம் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது செகண்ட் ஹாஃப். ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனு. தலையை வந்து இந்த மாதிரி பார்க்குறதுல ரொம்ப ஹாப்பினஸ். அடுத்தடுத்த படங்களும் இதே மாதிரி பார்க்கணும்னு எதிர்பார்க்குறோம். எப்படி இருந்தது தலையோட ஆக்டிங் உள்ளே பார்க்கும்போது? ஓ ரொம்ப இம்ப்ரெஷன்ஸ் வேற லெவலுங்க. பார்க்கும் போதே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டு இனிஷியல் இதுலேருந்து ஃபஸ்ட் இன்ட்ரோவை வந்துட்டு ஒரு செட்டலாக நீட்டாக வந்துச்சு. எல்லாமே வந்து ரொம்ப அப்படியே ஹைப்பு அதெல்லாம் ஏற்றாமல் ஒரு கேரக்டருக்கு வந்துட்டு இன்வால்வ்டாக இருக்கார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவரோட அந்த ஸ்வாக். எல்லாருமே சொன்னது தான் அந்த டான்ஸோட போர்ஷனாக இருக்கட்டும், சான்ஸே இல்லை. அது ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. அதில் அவரோட ஆக்ஷனு சூப்பராக இருந்துச்சு. அவரோட ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு நினச்சி ஃபன் நல்லா செம்மையாக ஆக்ஷன் ஃபைட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக செம்மமாக உள்ள வராங்க. செகண்ட் ஹாஃப்ங்கிறது அந்த சென்டிமெண்ட் உள்ள கொண்டு வராங்க, எதனால தலை இப்படி பண்றாரு அப்படிங்கறத கொண்டு வரதா செகண்ட் ஹாஃப். ஸ்பாயிலர்லாம் சொல்லாதடா. இல்ல ஆக்சுவலா இது எப்படின்னா அந்த செகண்ட் ஹாஃப்ங்கிறது ஃபேமிலிக்கு பிடிக்கும்ன்ற ரொம்ப நல்லா, வெறும் ஆக்ஷனு யூத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலிக்கு ரொம்ப இல்லை. வெளில வரும்போது நிறையா யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, மைண்டுக்குள்ளே நிறைய யோசிக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. பேங்க் அதை பற்றிலாம் நிறையா யோசிக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணுன்றதை நல்லா சூப்பராக டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. மஞ்சுவாரியோட ரோல் எப்படி இருந்துச்சு சொல்லணும்? குறிப்பாக செம்ம ஸ்டைலு, செம்ம ஆட்டிடியூடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அசுரன்லேயே நான் ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆனேன் அவங்களோட கேரக்டர். அந்த எலிவே பூக்குழியில் ஆக்டிங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணால் செம்ம ஸ்டைலு ராக்கிங், ஷீஸ் ராக்கிங் ஆக்சுவலி சூப்பரானாங்க. ஓவராலாக படம் வந்துட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு நல்ல என்டர்டெயினராக. எச் வினோத் மூவியா எப்படி சொல்லலாம்? கண்டிப்பாக கண்டிப்பாக, எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே கிடையாது. இம்பார்ட்டன்ஸ் லைக் ஏன்னா பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ் நான் சொல்லக்கூடாது, ஸ்பாய்லராக இருக்கும். ஸோ அவரோட கதை எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஹீரோ வில்லன் எல்லாமே மிக்சர் ஆஃப். இப்போ ரொம்ப ஹைப்லாம் கொடுக்கல, எங்கெங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தலை ப்ரெசன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. அதில் எங்கே அடங்கி போனோம் அந்த இடத்துல அடங்கி போன மாதிரி காமிச்சு, எந்த இடத்துல நேச்சுரலாக ஹீரோயிஸை மாஸ்க் காட்டணுமோ அதெல்லாம் வந்து எங்கே அப்படியே எப்படி சொல்கிறது அந்த வில்லனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வெறும் ஹீரோயிஸுக்கு மட்டும் ரொம்ப மாஸ்லாம் காமிக்காமல் வில்லனுக்கு ஏற்ற அந்த ஸ்கோப் கொடுத்து எங்கே அவரை சப்ரஸ் பண்ண முடியுமோ ஓவராலாக கம்ப்ளீட்டாகவே சூப்பருங்க. லாஸ்ட் மூவியில் வந்து லாக்னஸ்னால தான் படம் வந்து கொஞ்சம் சொதப்பிச்சு. ஸோ அது வந்து இந்த படத்தில் ஏதாவது இருக்கா? லேக் சுத்தமாக தெரியலங்க, சுத்தமாக எங்களுக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை. வந்துட்டு செகண்ட் ஹாஃப்மே வந்துட்டு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக தான் போணுச்சு. அது வந்துட்டு ஃபன்னான அஜித்தை நாங்கள் ரொம்ப நாள் பார்த்ததுனால எங்களுக்கு சார் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அது பார்க்குறேன் ஓ படம் தரம் ப்ரோ, உண்மையாக சொல்கிறேன். எதிர்பார்த்து வந்தோம், எதிர்பார்த்ததோட தரமாக செய்கையாக இருந்தது படம். குறை சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் 4:30 பார்த்துட்டு 6:30 வெளியே வருவாங்க, அவங்க என்ன குறை சொல்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் படத்தை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு மாற்றிக்கலாம், புரியுதுங்களா? ஆனால் படம் கம்பல்சரி வேறு லெவலு, வசூல்லே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. 1 மணி ஷோ வசூல்லே தெரிஞ்சிட்ருக்கோம் நேரம் படத்தோட தன்மை எப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சொல்கிறேன், நீங்களும் போய் பார்த்துருங்க. பார்த்துட்டீங்களா? நீங்கள் பார்த்துட்டீங்களா? சொல்லி இல்லை பார்க்கலாம். பார்க்கல, முதல்ல போய் பாருங்கள், அப்புறம் பேசுங்க, புரியுதுங்களா? நான் இப்போ போக அத்தது 7:30 ஷோ எனக்கு மாயாஜாலில் இருக்குது, நான் போய் வாரிசை பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன் ப்ரோ. நான் ஆனால் தலை ரசிகர் ப்ரோ, சொல்லிடுறேன். நன்றி. ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? அதான் சொல்கிறேன் ப்ரோ, குறையே இல்லை ப்ரோ. ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் கூட கிடையாது ப்ரோ. தரமான செய்கை அஜித்தை வச்சு சும்மா செஞ்சுக்கிறாங்க, புரியுதுங்களா? எச் வினோத்து பரவாயில்ல, வேறு லெவல் பண்ணிட்டேன். நான் கூட இந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்கல, ஆனால் அதை தரமாக செஞ்சுறாங்க. ஒரு சீனும் அஜித் அவ்வளவு கஷ்டப்பட்டு படத்துல தெரியுது, உங்களுக்கே தெரியும். கடைசியா வந்து
ஒரே ஒன்றும் இல்லை, மக்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுவார், எதுலேயும் போய் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே நூற்றுக்கு நூறு உண்மை, ஏன்னா எவ்வளோ பேர் ஏமாறுறாங்க அந்த தத்துவத்தை பக்காவாக புரிய வச்சிட்டாரு. அதே மாதிரி தலைக்கு பேரே மைக்கேல் ஜாக்சன் தான், டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொன்னாங்க, போட்டு பின்னி படலை எடுத்து வச்சுக்கிறாரு ப்ரோ. நீங்கள் போய் பாருங்கள், பார்த்துட்டு வந்து பேசுங்க ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ.